சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் என்றால் என்ன என்று சில குறிப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சர்க்கரை நம் உடலை எப்படி வந்து அடைகிறது? நாம் உண்ணும் உணவில் இருந்து நமக்கு சர்க்கரை கிடைக்கிறது. நம் உடலில் இருக்கும் கணையம் அல்லது பாங்க்ரியஸ் என்னும் சுரப்பி இன்சுலின் என்னும் ஹார்மோனை சுரக்கிறது. இன்சுலின் என்னும் ஹார்மோனுடைய வேலை என்னவென்று கேட்டால், சர்க்கரையை திசுக்களுக்கு சென்று கொண்டு செல்வதுதான் இன்சுலினுடைய வேலை. நீரிழிவு நோயில் என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்வதில்லை அல்லது திசுக்கள் இன்சுலினுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் செய்வதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்க்கரை அதிகமாக இரத்தத்தில் தேங்கி விடுகிறது. இரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை தேங்க ஆரம்பிக்கும் பொழுது நம் உடலில் பல குறைபாடுகள் ஏற்படுகின்றன. இந்த குறைபாடுகளின் குழுமம் தான் இந்த சர்க்கரை நோய் என்று சொல்வது.